மகேந்திரவர்களுடைய பாணிபாட்டம், நரசிம்மவர்களுடைய பாணிபாட்டம், ராசசிம்மனுடைய பாணிய பாட்டம், இறுதியாக இந்த நந்திவர்மனுடைய பாணியை நாங்கள் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலே இந்த பல்லவர் காலத்தினுடைய கட்டிடக்கலை வளர்ச்சியினை மூன்று காலகட்டங்களாகத்தான் வரலாற்றறிஞர்கள் பிரித்து நோக்கியிருந்தார்கள். ஆனால் தற்காலத்திலே அது நான்கு கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது மகேந்திரனுடைய பாணி கோயில், நரசிம்மனுடைய பாணி ஒற்றக்கல் கோயில், ராசசிம்மனுடைய பாணி கட்டளி. இந்த கட்டளினுடைய பிற்கால கட்டளியாகத்தான் நந்திவர்மனுடைய பாணி காணப்படுகிறது. ஆகவே இந்த ராசசிம்மனுடைய பாணியை பின்பற்றித்தான் இந்த நந்திவர்மனும் கோயில்களை அமைத்தார். ஆகவே அவன் அமைத்த கோயில்களும் கட்டளிகள் தான். அதாவது சிறு சிறு பாறை துண்டுகளை செதுக்கி அதை ஒன்றின் மேல் ஒன்று வைத்து கட்டுகின்ற அந்த மரபினை கட்டளி என்று நாங்கள் அழைக்கிறோம். ஆகவே ராசசிம்மனும் நந்திவர்மனும் பின்பற்றிய பாணி கட்டளி. அதிலே இந்த நந்திவர்மனுடைய பாணி பிற்பட்டது. ஆனால் இந்த ஆலயங்கள் அளவிலே சிறியன. இந்த ராசசிம்மனால் அமைக்கப்பட்ட ஆலயங்கள் பெரிதாக காணப்பட்டது. ஆனால் நந்திவர்மனும் காலத்திலே அமைக்கப்பட்ட கட்டளிகள் அளவிலே சிறிய ஆலயங்களாக காணப்பட்டது. அந்த வகையிலேதான் நாங்கள் இதனை பிற்கால கட்டளி என்றோம். இவனுடைய காலத்தினை நாங்கள் கிபி 730 இருந்து பல்லவர் ஆட்சியுடைய வீழ்ச்சி வரை என்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் அதனை வரலாற்றறிஞர்கள் கிபி 850 வரையான காலமாக அவர்கள் அங்கே வரையறுத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த காலத்திலே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் கிபி 730 850 இடப்பட்ட காலம் இந்த நந்திவர்மனுடைய காலம் என்று நீங்கள் வரையறுத்துக் கொள்ளலாம். அவ்வாறு இந்த நந்திவர்மனம் அமைத்த ஆலயங்களுக்கும் மூலஸ்தானம் காணப்பட்டது, மண்டபங்கள் காணப்பட்டது, சுற்றாலைகள் காணப்பட்டது, தேவகோட்டங்கள் காணப்பட்டது, விமானம் தூவி போன்ற பல்வேறுபட்ட எல்லா வகையான அம்சங்களும் கொண்டதாக இவனுடைய ஆலயங்களும் காணப்பட்டது. அவ்வாறு காணப்பட்ட அந்த அவனால் அமைக்கப்பட்ட அந்த ஆலயங்கள் சிறிதாக இருந்தாலும் அவற்றிலே மிகவும் சிறப்பு பெற்ற ஆலயங்கள் என்ற வகையிலே நாங்கள் காஞ்சியிலே அமைக்கப்பட்ட முத்தீஸ்வரர் ஆலயத்தை பார்க்கலாம். அதே மாதிரி மதங்கேஸ்வரர் ஆலயத்தை பார்க்கலாம், பாராமல்லீஸ்வரர் ஆலயத்தை பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக திருத்தணிகையிலே இருக்கின்ற வீராட்டினேஸ்வரர் ஆலயத்தை நாங்கள் குறிப்பிடலாம். இவ்வாறாக இந்த நந்திவர்மனுடைய ஆலயங்களுக்குள்ளே இந்த ஆலயங்கள் மிகவும் சிறப்பு பெற்ற ஆலயங்கள். ஆகவே நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி இந்த ஆலயங்கள் சிறிதாக காணப்பட்டாலும் சில சிற்ப வேலைப்பாடுகள் கொண்டு அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அந்த வகையிலே இந்த ஆலயங்களின் இந்த ஆலயங்களின் தோற்றத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அங்கே தூண்கள் வரிசையாக அமைக்கப்பட்டு இருப்பதனையும் அந்த ஆலயங்கள் ஒரு அரைவட்ட வடிவிலே அமைந்து காணப்படுவதும் இந்த ஆலயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த நரசிம்மனுடைய காலத்திலே அமைக்கப்பட்ட அந்த பஞ்சபாண்டவர்களில் ரதத்தேரல்கள் ஒன்றான சகாதேவனுடைய ரதத்தினை மாதிரி ஒத்த மாதிரி இந்த ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அந்த வகையிலேதான் இந்த நரசிம்மனுடைய பாணி அமைந்து காணப்படுகிறது. ஆகவே இந்த ராசசிம்மனுடைய பாணியிலே இருந்து ஒரு வளர்ச்சி நிலையை கண்டாலும் ஆனால் இந்த ராசசிம்மனுடைய பாணியிலே காணப்பட்ட சிறப்பம்சங்கள் பலவற்றை நாங்கள் இந்த ஆலயங்களிலே நாங்கள் கண்டுகொள்ள முடியாது. ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த இரண்டு பேரையும் ராசசிம்மனையும் நந்திவர்மனையும் இரண்டாக பிரித்து தற்காலத்திலே நான்கு காலகட்டங்களாக நோக்குகின்ற ஒரு நிலையினை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு பல்லவர்கால கட்டிடக்கலை வளர்ச்சியிலே நாங்கள் காணப்பட்ட முக்கிய நான்கு காலகட்டங்களை இங்கு வகுத்து நோக்கியிருக்கிறோம். இந்த கேள்வி உங்களுக்கு இரண்டு விதமாக அமைய பெற்று வரலாம். 20 அடிப்படையிலே பல்லவர்கால கட்டிடக்கலை வளர்ச்சியினை விளக்கி ஆராய்க என்று கேட்டால் நீங்கள் இந்த நான்கு காலகட்டங்களையும் கொடுக்கப்படல் வேண்டும்.
அதே மாதிரி சிறவுகளில ஆனா பகுதியில உங்களுக்கு தெரியும் உடைத்த கேள்வியாக கட்டமைப்பு வினாவாக இந்த கேள்வி அமைகின்ற போது இவ்வாறாக அமைக்கப்படும். பல்லவரால கட்டிடக்கலையினுடைய வளர்ச்சி நிலையினை மேல்வரும் அடிப்படையில் விளக்கியாராக என்று சொல்லி போட்டு இப்படி நான்கு கட்டங்களாக பிரித்தும் கேட்பார்கள். எப்படி கேட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் நாங்கள் இங்கே பார்க்கப்பட்ட அத்தனை விடயங்களையும் நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக எழுதக்கூடியவர்களாக உங்களை தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும் வினாபத்திரத்திலே ஒவ்வொரு தரணமும் கலை என்ற அடிப்படையிலே கட்டிட கலைக்குள் ஏதாவது ஒரு வினா எப்போதும் அமையப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். கடந்த காலங்களிலே சோழர் காலம் நாயக்கர் காலம் அங்கே வினாவாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்தவரை நாங்கள் பல்லவர் கால கட்டிடக்கலை வரலாம் என்ற அடிப்படையிலே தான் இன்று நாங்கள் இந்த பல்லவர் காலத்தை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த பல்லவர் கால கட்டிடக்கலை என்று நாங்கள் கேட்கின்ற போது நான் முன்னுக்கு சொன்னது போன்று முதல் கலை பற்றிய ஒரு சின்ன ஒரு அறிமுகம், அந்த கலைக்குள் கட்டிடக்கலை பற்றிய ஒரு சிறிது விளக்கம், அதற்கு பிறகுதான் நீங்கள் பல்லவர் காலம் பற்றி அங்கே எழுதப்படல் வேண்டும். அவ்வாறு பல்லவர் காலம் பற்றி எழுதப்படுகின்ற போதும் பல்லவர் கால கட்டிடக்கலைக்குள் நேரடியாக போகாமல் பல்லவர் காலத்தினுடைய சிறப்பம்சங்களை, பல்லவர் காலம் ஒரு பக்திக்குரிய காலம், அவ்வாறு பக்திக்குரிய காலமாக முழிர்வதற்கான என்ன காரணம், அந்த காரணங்களை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சி கண்டதான் இந்த கட்டிடக்கலை என்று சொல்லி அதற்கு பின்னர் இந்த கட்டிடக்கலைக்குரிய வினாவுக்குள் நீங்கள் இறங்கி விடையை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். அவ்வாறு எழுதினால் அந்த விடை மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு விடையாக அமைந்திருக்கும் என்று கூறி இன்றைய தருணத்திலும் என்னை அழைத்து இந்த நிகழ்வினை ஒழுங்குபடுத்தி உங்களோடு இந்த வினாவை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த கோண்டாவில் டியூஷன் சென்டர் நிர்வாகத்தினருக்கும் இதனை காணொளியாக வடிவமைத்து உங்களுக்கு தர இருக்கின்ற எனது ஆசிரிய நண்பர் அவர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றி கூறி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலே நான் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.